சஹியாக்கப்பட்ட அந்த ஹதீஸில் வருது ரஜுலுன் ஒரு மனிதர், ரசூலுல்லாஹிடம் வர்றார் ஒரு பொடியன். என்னத்துக்கு வர்றாருண்டா, அவருடைய வீட்டுல ஒரு மதில் கட்ட போறார். சம்பவத்தை கொஞ்சம் கேளுங்க, ஒரு மதில் கட்ட போறார். அந்த மதில் கட்டுற நேரம் அண்டை வீட்டாருக்கும் இவர் வீட்டுக்கும் நடுவுல ஒரு மரம். இன்னொரு செய்திகளை அவர் ஒரு அனாதை என்று வருகிறது. அப்ப என்ன பண்றாரு, வீட்டுல எல்லாத்தையும் இழந்தவரு, அந்த பொடியின் மதில கட்டுற நேரம் இந்த மரம் தடையா இருக்குது. அவர் போய் கேட்கிறார் அடுத்தவர்கிட்ட, அந்த அன்சாரிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மரம் தடையா இருக்குது, இது எனக்கு தந்துருங்களேன், அப்ப நான் அதையும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படின்றார். அவர் ஏலான்றார், அப்ப எனக்கு வித்துருங்களேன்றாரு. ஏலான்றாரு, நான் மதில கெட்டணும்ன்றாரு, அப்பதான் எனக்கு இது பண்ணலாம். நீங்க இப்படியே பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் மதில் கெட்டுறதுன்னு கேட்கிறார். ஏன்னா சரியா இவருக்கும் அவருக்கும் இருக்குது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாரு, யார ரசூலுல்லாஹ், அவர் சொல்லிட்டு போறாரு, நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவேன், யார ரசூலுல்லாஹ், சின்ன விஷயம் யார ரசூலுல்லாஹ், இந்த மதில கெட்ட இந்த மரம் தடையா இருக்குது, எனக்கு தர சொல்லுங்களேன் யார ரசூலுல்லாஹ், எனக்கு தர சொன்னா சரி சரி அந்த மனுஷனை கூப்பிடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, கொடுத்துருங்களேன் இவருக்கு, அவர் கெட்டிடுவார் தானே, கொடுத்துருங்களேன். அந்த நேரம் அந்த மனிதர் சொல்றாரு, இல்லை அது என்னுடைய ஹக்கு, எனக்கு கொடுக்க இயலாது. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க, வித்துருங்களேன்றாங்க, ஏலான்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த மரத்தை கொடுத்தால் அல்லாஹ் சுவர்க்கத்தில் உனக்கு ஒரு மரம் தருவானாங்க ரசூலுல்லாஹ். அந்த மனிதன் அதை பார்த்து எனக்கு வேணான்ட்டார், அவர் எழும்பிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறார், சில மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. இதை ஒரு சகோதரர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வரலாறு மிகவுமே தனிமையான ஒரு வரலாறு. அபு தஹ்தா, அவர் அந்த மனிதனுக்கு பின்னாடி போகிறார், போய் கேட்கிறார் அந்த மனிதனை பார்த்து, உங்களுக்கு தெரியுமா, ஏண்டா இவர் தான் மதீனாவில் இந்த இவருடைய தோட்டம், ஒவ்வொரு ஆளுக்கும் புஸ்தான், நிறைய தோட்டங்கள் இருக்கு. சில பேருக்கு வறுமை, சில பேர் பணக்காரன். அவர் கேட்கிறார், என்னுடைய தோட்டம் தெரியுமான்னு கேட்கிறார். அது 400 மரமா இருக்கட்டும், 500 மரமா இருக்கட்டும், 600 மரமா இருக்கட்டும், தென்னை தோட்டத்தை யோசிச்சு பாருங்க, 600 மரம் இருந்தா உங்களுக்கு என்ன வருமானம். அவர் கேட்கிறார், அந்த தோட்டம் தெரியுமான்னு. நான் தெரியுமன்ற, அந்த ஒரு மரத்துக்கு என் தோட்டத்தை நான் தரப்போறேன்ற. இவர் கேட்கிறார், என்ன ஜோக் பண்றியா, என்னோட என்ன இது பண்றியா, வல்லாஹி வல்லாஹி இல்ல, அந்த ஒரே ஒரு மரத்தை நீ எனக்கு தருவியா, என் தோட்டத்தை நான் தந்துருவேன்ற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த மனிதன் சொல்ற, ஓகே, அந்த ஒரு மரத்துக்கு தோட்டத்தையே நான் தருகிறேன் என்று சொன்னா ஓகேன்றார். ரசூலுல்லாஹ் போறார், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அந்த மனிதனுக்கு சொன்னீர்களே, ஒரு மரத்தை கொடுத்தால் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும், அந்த வாக்குறுதி இன்னும் இருக்கிறதா யா ரசூலுல்லாஹ், அந்த வாக்குறுதி எனக்கு கிடைக்குமா யா ரசூலுல்லாஹ் நான் எடுத்தால். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஹம், ஆமா ஆமா யா ரசூலுல்லாஹ், அந்த மரத்தை நான் வாங்கிவிட்டேன் யா ரசூலுல்லாஹ், அந்த மரத்தை நான் வாங்கிவிட்டேன் யா ரசூலுல்லாஹ், இந்த இளைஞனுக்கு நான் அந்த மரத்தை கொடுக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 600 பேரிச்ச பழத்தோடு உள்ள ஒரு மரம், உள்ள ஒரு தோட்டம், அது 400, 500, 600, இவ்வளவு பெரிய தோட்டம். ரசூல் அல்லாஹ் எப்படி மூமின்களை தேர்ந்தெடுக்கிறான் பாருங்கள், மூமின்களுக்கு எப்படி வாய்ப்பை கொடுத்தன், ஒவ்வொரு அடியானுக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரி வாய்ப்பை கொடுத்தன் அல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த வாய்ப்பு அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல இது. அல்லாஹ் மறுமையிலே நிச்சயமாக எங்களை வைத்து கொஞ்சம் குழாவ வேண்டுமாக இருந்தால், இறைவனுக்காக வேண்டி நாங்கள் கொடுத்திருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார், அந்த பொடியனை பார்த்து, அதை எடுத்துக்கொள்ளப்பா, நான் வாங்கிவிட்டேன், அந்த மனிதனுக்கு என்னுடைய தோட்டத்தை கொடுத்து விட்டேன். ஹதீஸில் வருகிறது, பெருமானார் சொன்னார்கள், அபு தஹ்தாவுக்கு, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, அபு தஹ்தாவுக்கு சுவர்க்கத்தில் எத்தனை கனியோடு நிறைந்த மரம், எத்தனை மரம், எத்தனை கனியோடு நிறைந்த மரம். அபு தஹ்தா எழும்பும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் திரும்ப 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 சொன்னார்கள், எத்தனை மரம், எத்தனை மரம். அபு தஹ்தா, உன்னுடைய வியாபாரம் பயனளித்து விட்டது அபு தஹ்தா, நீ வெற்றி பெற்று விட்டாய் அபு தஹ்தா. அவர் எழும்பி விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் எழும்பி விட்டார். அவர் வீட்டு
வீட்டை நோக்கி போகிறார். அவர் தன்னுடைய மனைவியை கூப்பிடுகிறார், யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தா, நான் ஒரு வியாபாரம் செய்து விட்டேன், உம்மு தஹ்தா, நான் இந்த தோட்டத்தை விட்டு விட்டேன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும். அவருடைய மனைவி சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த மனைவி கொஞ்சம் பாருங்கள், அவள் சொல்கிறாள், வெற்றிகரமான வியாபாரம், மாஷா அல்லாஹ். இவர் என்ன சொல்லுகிறார், உம்மு தஹ்தா, நாங்கள் வெளியே போய்விட வேண்டும், இந்த தோட்டம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து விட்டேன், நாங்கள் வெளியே போய்விட வேண்டும், உம்மு தஹ்தா. அவர்கள் சொல்றார்கள், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான ஒரு வியாபாரத்தை அபு தஹ்தா நீங்கள் முடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள், வெற்றிகரமான வியாபாரம். அவர்கள் அந்த தோட்டத்தில் எதுவுமே எடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நெல்லடியாரிலே அவர்கள் திரும்ப வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நெல்லடியாரிலே அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த மரம், எனக்கு அந்த மரம், அல்லாஹ் சுவர்க்கத்திலே உங்களுக்கு எத்தனை மரம் தபுதகதா. அவருடைய ஜனாசாவில் ரசூலுல்லா சொல்லி காட்டுறார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் பாலைவனத்து வரலார். அவர்கள் சுவர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். தன்னுடைய ரூகை கொடுப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை கொடுத்தார்கள். பாலைவனத்தில் அல்லாஹ் ஒரு சோலைவனமாக அப்பொழுதே மாத்திருக்கலாம், அல்லாஹ் அதை விரும்பவில்லை. அந்த அடியார்களை அல்லாஹ் சிறப்பிக்க விரும்பினான், அவர்களை கௌரவிக்க விரும்பினான். அவர்கள் யார் என்பதை காலம் காலமாக நானும் நீங்களும் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினார், அவர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினார். ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்றால் ஏன் பொருந்திக் கொண்டான் என்பதை அல்லாஹ் காட்ட விரும்பினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்.